செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கு. இது தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கோர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணிக்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் 9th, 10th, 11th, 12th போவீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு நீங்கள் 12th பப்ளிக் முடிய வரைக்கும் நம்ம சேனல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் அண்ட் லீவ் அப்டிச்சு லைன் அப்டிச்சு எல்லாமே உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆனால் கூட அன்னைக்கு நைட்டு வேணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ பிள்ளையாகும். ஓகே, பலெட்ஸ் கெட்டுன்ற வீடியோ. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு 10 ஒன் வேர்டு. ஓகேவா? சரியான என்னுடைய ஏற்று தெரிஞ்சது. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், மக்கள் வளம் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸு, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுந்து கிடைப்பது, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஸு, செவ்விந்தையர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர், பின்வருவற்றுள் எவில் வினைமுற்று சொல் டேஸ்ங்கிறாங்க, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுக்கு ஒன்று டேஸு, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும், கற்றவருக்கு அழகு தருவது டேஸ், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு 1 மார்க்ஸ்ப்பா. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள், நடந்து பேசிய எழுத்தனை உண்டால் பெரிய, இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஆன்சர் வேணால் பக்கத்துலேயே இருக்குது, அதை மாற்றிக்கிறதுனா போதும் கரெக்டாக. ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா, எவையினும் 6க்கு மட்டும் விடையிலைங்க. ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை கேட்டிருக்காங்க? 9 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3, 6, 9 கேட்டிருக்காங்க. 9 வந்து நீங்கள் 6 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க. மீதி இருக்கிற 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 15, 16, 17, 19, 20, 21, 22, 23. 23க்கு அடுத்தபடியாக எவையினும் 4 வினாக்களுக்கு விடையிலை. உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு, புத்தியை தீட்டி வாழ வேண்டிய வழிமுறைகளாக கவிஞர் கூறுவன யாவை, இதான் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் கதையாகவே எழுதலாம் புரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா? ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அப்படியே 4 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 25 பாருங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை, நீர்நிலைகள் குறித்து சியாட்டால் கூறியவற்றை எழுதுக, ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக, தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக, இதான் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த ஆறில் ஏதோ நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்து அடிப்படை எழுதுக, உங்களுக்கான மனப்பாட பகுதி, வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எழுதுக, அப்புறம் தன் குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு 6 மார்க்கு. அடுத்து 5th மட்டும் பாருங்கள், உங்களுக்கான இலக்கணம் 2 மார்க்ஸ்ப்பா, 33, 32, 33, 34. ஸோ இது வந்து உங்களுக்கு இலக்கணம் 2 மார்க்ஸு பாருங்கள். 32 பார்த்தீங்கன்னா ஆ இருக்கு தெரியுமா, அவனுக்கும் 2 மார்க்கு, டோட்டலாக 6 மார்க்கு. அடுத்து 33 2 மார்க்கு, 34 4 மார்க்கு, 35 4 மார்க்கு, அப்புறம் 36 2 மார்க்கு. ஓகேவா? டோட்டலாக இங்கேயே உனக்கு 6, 7, 8, 12, 16 மார்க் இங்கேயே வந்துருச்சு. 16, 18 மார்க் இங்கேயே வந்துருச்சு. ஈஸியாக எடுக்கலாம், எல்லாமே கிராமர் 1 மார்க்ஸ், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் படித்து பார்த்து எழுதுங்க. ஓகேவா? புக் பேக்லேயே எல்லாம் இருக்கும் இல்லையா? புக் பேக் நீங்கள் படிச்சலே போதுமானது. மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் கேட்பாங்க, 80% to 90%. நீங்கள் 10% தான் அப்படின்ட்டு கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் 8th தானே படிக்கிறீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 6th மட்டும் பாருங்கள், உங்களுக்கான 10 மார்க்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸு, இலக்கணம் 2 மார்க்ஸ் தான், 37 to 43 வரையும். ஓகேங்களா? மொத்தம் 7 கொடுத்து 5 எழுத சொல்கிறாங்க, 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? 2 சாய்ஸில் விட்டுடலாம். மீதிக்கிற 7, 5 மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அனைத்து வினாக்களுக்கும் விடையலிங்க, எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ஸோ இலக்கணம் 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 44, 45, 46. ஸோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கான நெடுவினாக்கள், ஓகேவா? 44 2 கொடுத்துருப்பாங்க, 44 2 கொடுத்துருப்பாங்க, 2 1 எழுதணும். அதே போல் தான் 45 2 கேட்டிருப்பாங்க, 2 1 எழுதணும். அதே மாதிரி 46 2 கொடுத்துருப்பாங்க, 2 1 எழுதணும். ஓகேவா? நீ விரும்பும் கவிஞர், மூலியின் வலது இருந்து பாகங்களின் செயல்பாடுகளை பற்றி தொகுத்து எழுதுக, அப்புறம் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக, எல்லாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டோ செகண்டோ, இது உங்களுக்கு ஈஸியாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தச்சிப்பா, கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ் இருக்கும் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நம்படியே எழுதுங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல செட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்கப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல, இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு அதில் தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.